எங்கள் வீட்டில் டிவி இருப்பார், 7:30 தானே மேட்ச்சு, கையில் தான் ஹாட் ஸ்டார் இருக்குது, ஜியோ டிவி இருக்குது, பார்த்துக்கலாங்கிற ஒரு அலட்சியத்தில் விட்டுட்டேன். கரெக்டாக 7:30 ஹாட் ஸ்டார்லேயும் பார்க்க முடில, ஜியோ டிவிலையும் பார்க்க முடில. அட என்னடா கடவுளை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு என்ன பண்ணுறது, 1.5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கு ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு ஐபிஎலை பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எடுக்கிறப்ப என்ன டைம்னா 11:45 இருக்கட்டும். பார்த்த மேட்சை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு தான் தூங்கணும்னு வந்து நிற்கிறேங்க, சட்டையை மட்டும் மாற்றிக்கிட்டு. பொதுவே இந்த சில விஷயங்களை எனக்குள்ள தாக்கமாக ஏற்பட்ட சில விஷயங்களை மற்றவங்கள ஷேர் பண்ண ஆசைப்படுவேன், ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த ஆப்ஷன் யாரும் கொடுத்ததே கிடையாது. லைக் காதல் கசகதைய படம், ஜோக்கர், இந்த மாதிரியான படங்கள்லாம் எனக்கு ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துச்சு. பட் ஆனால் அதை கேட்குற அளவுக்கு இங்கே யாரும் எனக்கு சாய்ஸ் கொடுக்கல, ஆப்ஷன் கொடுக்கல. ஆனால் இந்த டைம் யூடியூப் எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கு, உங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு என்ன ஆச்சரியம், எனக்கு என்ன இம்பாக்டு, சிஎஸ்கே இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறத விட மும்பை இண்டியன்ஸ் ஒர்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு ஒரு இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு. டக்கு 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 டக்குன்னு 9 விக்கெட்டை கொடுத்துட்டு இடம் தெரியாமல் காணாமல் போயிட்டாங்க. சிஎஸ்கே எடுத்துக்கோங்க, ஒன்று மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது சிஎஸ்கேவில், வருஷம் வருஷம் ஒரு நபர் மேலே வந்து மாஸ்க் காமிச்சிடுறாங்க. அந்த வகையில் இந்த டைம் சாம் கரன் சொல்லக்கூடிய ஒரு நபர் மாஸ்க் காமிச்சிட்டாரு, 6 பாலில் 18 ரன், அதுவும் அவர் அடித்த அந்த ஒரு 6. அதையும் தாண்டி அம்பத்தி ராய்டு அவரும் ஒரு மாஸ்க் காமிச்சிட்டாரு. அதையும் தாண்டி டியூபிளிசிஸ் அண்ணன் ஃபீல்டிங்கில் அவரும் ஒரு தள்ளு தள்ளிட்டாரு, 3 கேட்ச் பக்கமாக ஒரு பிடிச்சி மிகப்பெரும் மாஸ்க் காமிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இவங்க எல்லாம் தான் இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணால் ஒரு பில்லராக இருந்திருக்காங்க. எனிவே இன்றைக்கி மிகப்பெரும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த சிஎஸ்கேவுக்கும் மும்பை இண்டியன்ஸுக்கும் ஒரு மேட்சில் நம்ம சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இண்டியன்ஸு நல்லா எனக்கு தெரிஞ்சு மும்பை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சொல்லக்கூட மாட்டாங்க, அவங்களை விட்டுருவோம். சிஎஸ்கே வின் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு டெல்லிக்கும் பஞ்சாப் நடக்கும் போது யார் வின் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த இதுமாரி ஐபிஎல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மொபைலை பாயிண்ட்டுக்குள்ளே வச்சுக்குவாங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மிஸ்ஸிங் பேங்க்.